இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சமனில் முடிந்தது. கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி பேட்டிங்கை தேர்வு செய்து விளையாடியது. 50 ஓவர்கள் முடிவில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 230 ரன்கள் எடுத்தது. அந்த அணியின் வீரர் துனித் வெல்லலகே 67 ரன்களும் நிசாங்கா 56 ரன்களும் எடுத்தனர். இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக அர்ஷ்தீப் சிங், அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி 33 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். அடுத்து வந்த கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கே எல் ராகுல், அக்சர் பட்டேல் ஆகியோர் தங்கள் பங்கிற்கு என ரன்களை அடித்தனர். இந்தியா எளிதில் வெற்றி பெறும் என எதிர்பார்த்த நிலையில் இலங்கை அணியின் சுழற்பந்து வீச்சாளர்கள் அபாரமாக பந்து வீசி இந்திய வீரர்களை வெளியேற்றினர். 47.5 ஓவர்களில் இந்திய அணி 230 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. ஆட்டம் சமனில் முடிவடைந்த நிலையில் வெற்றியாளரை தீர்மானிக்கும் சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்படவில்லை.